பதினாறாவது காரணம். இந்த காரணத்தை பார்க்கும் பொழுதுதான் மனம் உண்மையிலேயே கொஞ்சம் நெருடுகிறது. காட்டிற்கு செல்ல கிளம்பும் ராமர் அப்பாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய இருப்பிடம் அப்பா வந்துட்டு கைகேயியுடைய இடத்துல அரண்மனை, ஒவ்வொரு ராணிக்கும் ஒவ்வொரு அரண்மனை, அதில் வந்துட்டு கைகேயியுடைய அரண்மனையில் அப்பா இருக்கிறார் அப்படின்னு அவரை பார்த்துட்டு அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ராமர் வர்ற இடத்துல கைகேயி தடுத்துட்டு நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வா என்று கைகேயி விரட்டி விட்டதாக கம்பன் படைக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் அப்படி கிடையாதுங்க. தசரதன் படுத்திருப்பார் அப்படியே ஏற்கனவே வந்துட்டு புலம்பி தீர்த்து ஐயோ இப்படி வர வாங்கிட்டேடி அப்படின்னு கைகை கிட்ட திட்டி தீர்த்துட்டு தசரதன் படுத்திருக்கிறார். ராமர் வருகிறார், அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தசரதன் அப்படியே அழுது மயங்கியெல்லாம் விழுகிறார், படுக்கையிலே மயங்கி மயங்கி விழுகிறார். ஐயோ உசுரே வச்சிருக்கிறார் ராமர் மேலே, காட்டுக்கு போகிறானே என் பையன் அப்படின்னு. ஆனால் ராமர் சொல்லிவிட்டு செல்கிறார் வால்மீகியில, இதில் சொல்லாமல் செல்கிறார். இதெல்லாம் ஒரு காரணமா என்று 15 காரணங்களை கூட நிராகரித்து விட்டாலும் இந்த காரணம் உண்மையிலேயே நெருடுகிறது. ஆழமாக பார்த்தோம் என்றால் இந்த காரணத்திற்குள் எவ்வளவு பெரிய விஷயம் புதைந்து கிடக்கிறது தெரியுமா? ஊர் உலகமே தசரதனையும் கைகேயியையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு கோட்டைக்குள் ஒரு மன்னனும் ராணியும் இளவரசனை காட்டுக்கு போ, இளவரசன் அப்படின்னா எப்படின்னா ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பையன் ராமர், காட்டுக்கு போ அப்படிங்கிற விஷயம் பரவிடுச்சு. மக்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாவுக்கு பிடிச்சவ ரெண்டு பேர் கூட்டு சதி பண்ணி தான் வந்துட்டு ராமரை விரட்டுறாங்க, தசரதனுக்கே பரதனைத்தான் வந்துட்டு முடிசூடி வைக்கணும்னு ஆசை, அதனால வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ராமரை விரட்டி விடுறாங்கன்னு ஊருக்குள்ளே புரளி வேறு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கைகை வேற நீ அப்பாவை பார்க்காம நீ கிளம்பு அப்படின்னு காட்டுவதாக கம்பர் காட்டுவதை நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ஊர் மக்கள் பேசுவதும் தசரதன் உண்மையிலேயே மகனை பார்க்காமல் சென்றதும் கைகேயியை இந்த இடத்தில் மிகப்பெரிய வில்லியாக காட்டியதும் காட்சிகளை பிறண்டு கம்பன் படைத்ததும் நெருடலாகவும் மிக மிக நெருடலாகவும் எனக்கு படுகிறது. சரி, இதையும் தாண்டிய 17வது விஷயமாகிய விஷயம், அந்த விஷயத்தை பார்த்தவுடன் அப்படியே கம்பராமாயணத்தை தூக்கி அந்த பக்கம் வைத்துவிட்டு வால்மீகி ராமாயணத்தை என் மனம் எடுத்துக்கொண்டது. இந்த பதிவிற்கான கடைசி பதில் இதுதான்.